அப்போ மரம் என்னோட எதிரிகள். அப்படின்னா ஏழு காலங்கள் கடந்ததுக்கு அப்புறம் அது யாரு? அது அதுக்கப்புறம் அது நீங்க தான் ராஜாவே. வடிகட்டின முட்டாள்கள். இதோ பெல்தேஷாத் சார், ஞானிகளுக்கெல்லாம் தலைவர் வந்தாச்சு. எந்த ஞானியாலையும் என் கனவுக்கு அர்த்தம் சொல்ல முடியல, ஆனால் உன்னால முடியும். நான் பார்த்த கனவுக்கு அர்த்தம் என்னன்னு நீ தான் சொல்லணும். உங்க கனவு என்ன? பூமி நடுவில் ஒரு மரத்தை பார்த்தேன். அந்த மரம் ரொம்ப உயரமா இருந்துச்சு. அது பலமா பலமா பிரம்மாண்டமா வளர்ந்தமா வளர்ந்தமா பிரம்மாண்டமா வளர்ந்தமா. அதோட உச்சி வானத்திய தொட்டுச்சு. அது பலமா வானத்திய தொட்டுச்சு. வானத்திய தொட்டுச்சு. பரிசுத்த தூதுவர் மரத்தை வெட்டி சாட்சி தூதுவரப்பா. ஒரு தூதுவரப்பா. இரும்பாலையும் செம்பாலையும் அதுக்கு ஒரு காப்பு போட்டாங்க. அந்த மரம் யாரு? ராஜாவே, நீங்கள் பார்த்த கனவும் அதோட அர்த்தமும் உங்களை வெறுக்கிறவங்களுக்கு பலிக்கட்டும். நீங்கள் பார்த்த மரம் பிரம்மாண்டமாக பலமாக வளர்ந்துச்சு. பூமியோட எல்லா இடங்கள்லேருந்தும் பார்க்குற மாதிரி அதோட உச்சி வானத்தையே தொட்டுச்சு. அதில் அழகான இலைகளும் நிறைய பழங்களும் இருந்துச்சு. அது எல்லா உயிரினங்களுக்கும் உணவு கொடுத்துச்சு. அதோட நிழலில் காட்டு மிருகங்களும் அதோட கிளைகளில் பறவைகளும் தங்குச்சு. அந்த மரம் நீங்கள் தான் ராஜாவே. ராஜாவே, பரிசுத்த தூதர் ஒருத்தர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்ததை நீங்கள் பார்த்தீங்க. அப்போ அவர் இந்த மரத்தை வெட்டி நாசமாக்குங்கன்னு சொன்னார். அடிமரத்தையும் அதோட வேர்களையும் புல்வெளியிலேயே விட்டு வைங்க. இரும்புலையும் செம்புலையும் அதுக்கு காப்பு போடுங்க. வானத்திலிருந்து வர பனியில் அது நனையட்டும். காட்டு வெளியில் மிருகங்களுக்கு இடையில் அது கிடக்கட்டும். இப்படியே ஏழு காலங்களுக்கு இருக்கட்டும்னு சொன்னார். ராஜாவே, அதோட அர்த்தத்தை இப்போ சொல்கிறேன். இது உன்னதமான கடவுளோட தீர்ப்பு. அவர் மனுஷங்க கிட்ட இருந்து உங்களை துரத்திடுவார். காட்டில் இருக்கிற மிருகங்களோட நீங்க வாழ்வீங்க. மாடுகளை மாதிரி புல்ல மேய்வீங்க. வானத்திலிருந்து பெயற பனியில நனைவீங்க. இப்படியே ஏழு காலங்களுக்கு நடக்கும். கடைசியில ஒரு உண்மையை புரிஞ்சுக்குவீங்க. உன்னதமான கடவுள் தான் மனுஷங்களோட ராஜ்யத்துக்கு எல்லாம் ராஜா. அவருக்கு விருப்பமானவங்க கிட்ட ஆட்சி அவர் கொடுப்பாரு. அடிமரத்தையும் அதோட வேர்களையும் விட்டு வைக்கணும்னு சொன்னதுனால உங்கள் ராஜ்யம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். பரலோகத்தில் இருக்கிற கடவுள் தான் ராஜாங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. ராஜாவே, உங்கள் பாவங்களை விட்டுட்டு நல்ல விஷயங்களை செய்யுங்க. அக்கிரமங்களை விட்டுட்டு ஏழைகளுக்கு இறக்கம் காட்டுங்க. அப்போ ஒருவேளை நீங்கள் சீரும் சிறப்புமாக வாழ்வீங்க.